அரக்கோணம் அருகே ரயில் தடம் புரண்ட விபத்து காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு இயக்கப்படும் 7 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல ரயில்கள் தாமதமாக புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சன் செய்தியாளர் குமரன். அரக்கோணம் அருகே சித்தேரி என்ற இடத்தில் இன்று அதிகாலை முசாபர்பூர் அச்சன்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதையடுத்து அரக்கோணம் மார்க்கத்தில், அதாவது சென்னை சென்ட்ரல் இருந்து அரக்கோணம் செல்லும் மார்க்கத்தில் இயக்கப்படும் 7 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. சென்னை சென்ட்ரல் இருந்து காலை 6:15 மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூர் செல்லும் கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் ரத்து செய்யப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் செல்லும் சென்னை சென்ட்ரல் இருந்து காலை 7:15 மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூர் செல்லும் துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரத்து செய்யப்பட்டது. மூன்றாவதாக சென்னை சென்ட்ரல் இருந்து பெங்களூர் செல்லும் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸும் ரத்து செய்யப்பட்டது. நான்காவதாக சென்னை சென்ட்ரல் இருந்து மங்களூருக்கு செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் காலை 11:30 மணிக்கு புறப்படும் சென்ட்ரல் இருந்து அதுவும் ரத்து செய்யப்பட்டது. சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்து பகல் 1:35 மணிக்கு புறப்படும் ரயிலும் ரத்து செய்யப்பட்டது. சென்னை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இது பிற்பகல் 2:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் இருந்து புறப்பட வேண்டியது, இந்த ரயிலும் ரத்து செய்யப்பட்டது. சென்னை சென்ட்ரல் இருந்து திருவனந்தபுரத்துக்கு செல்லும் திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் சென்ட்ரல் இருந்து பிற்பகல் 3:25 மணிக்கு புறப்பட வேண்டியது, இதுவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த 7 ரயில்களிலும் பயணம் செய்ய முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்கு பயண கட்டணம் முழுமையாக, அதாவது 100% கட்டணத் தொகையும் திருப்பி வழங்குவதற்கு தெற்கு ரயில்வே சென்ட்ரல் ரயிலிருந்து தனிப்பிரிவை துவக்கியுள்ளது. இந்த விபத்தை அடுத்து சென்ட்ரலில் இருந்து பெங்களூரு செல்லும் பயணிகளுக்கு வசதியாக சென்னை கவுகாத்தி எக்ஸ்பிரஸ் வந்து ரயில் வந்து தயாராக சென்ட்ரல் ரயிலிருந்து இருக்குது. சித்தேரிபதிக்கு செல்லாமல் அரக்கோணம் வழியாக திருப்பதி மார்க்கத்தில் ரேணுகுண்டா காப்பாடி வழியாக அந்த மாற்று ரயில் இயக்கப்பட்டுள்ளது. இது புறப்பட்ட நேரங்களுக்கு பின்னர் அறிவிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் விபத்துக்கு அடுத்து சென்னை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா மற்றும் உயர் அதிகாரிகள் குழு வந்து சித்தேரி அந்த விபத்து நடந்த பகுதியை பார்வையிடுவதற்காக ஒரு தனி குழு வந்து தனி ரயில புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. ரயில்வே போர்டு மெம்பர்களும் இந்த விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு வர்றாங்க.